இதற்கு முன்னரும் கட்சியிலே இருந்து கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக செயற்பட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக குறைந்தது அவர்களுக்கு நியமனம் என்றுமே கொடுக்கப்படவில்லை. 2015 ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு அளிப்பதாக எங்களுடைய கட்சி மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்து அறிவித்த ஒரு சில நாட்களுக்குள்ளே மன்னாரை சேர்ந்த திரு சிவகரனும் திருமதி அனந்தி சசிதரனும் அதற்கு மாறாக ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்தியதன் காரணமாகவே அவர்கள் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டு அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து பின்னர் தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இனிமேல் அப்படியான சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு கருத்து மிகவும் ஆணித்தரமாக சொல்லப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியுடைய பெயரிலையும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலையும் போட்டியிடுவதற்கு எங்களோடு சேர்ந்து போட்டியிட வருமாறு அழைப்பதற்கு இப்படி அவர்கள் வராவிட்டால் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினராகிய நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்ற தீர்மானமும் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் என்று தன்னை அடையாளப்படுத்தியவருக்கு ஆதரவு இல்லை என்றும் திட்ட தெளிவாக ஒரு தீர்மானம், அவரை தேர்தலில் இருந்து விலகச் சொல்லி இன்னும் ஒரு தீர்மானம், அப்படியாக திரும்ப திரும்ப பல தீர்மானங்கள். இலங்கை தமிழரசு கட்சி ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அணியினர் அனைவரையும் வருமாறு அழைப்பதென்றும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய பெயரிலேயும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலையும் போட்டியிடுவதற்கு எங்களோடு சேர்ந்து போட்டியிட வருமாறு அழைப்பதென்றும் தீர்மானித்திருந்தோம். அதே கூட்டத்திலே அப்படி அவர்கள் வராவிட்டால் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினராகிய நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்ற தீர்மானமும் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டும் இருக்கிற காரணத்தினாலே அவர்களும் துரிதமாக தங்களுடைய முடிவுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறதன் காரணமாக வெகு விரைவிலே நாங்கள் அன்றைக்கு நியமித்த நியமனக்குழு கூடி அவர்கள் இணங்கி வரவில்லை என்றால் அதை கருத்தில் எடுத்து தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம். ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து பின்னர் தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இனிமேல் அப்படியான சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு கருத்து மிகவும் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக இந்த தேர்தலை நாங்கள் முன்னிறுத்துகிறவர்கள் இளையவர்கள், யுவதிகள், ஆற்றல் உள்ளவர்கள் போன்றவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அவர்களை முதன்மைப்படுத்தி அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிற அதே வேளையிலே முற்று முழுதாக அனுபவம் உள்ளவர்களையும் புறந்தல்லாமல் ஒரு சிலரையாவது வைத்து கொண்டு ஆனால் நாட்டிலே வாக்காளர்கள் மத்தியிலே பாரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்புக்கு அமைவாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்வோம். அப்படியானவர்களுக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். கடந்த கூட்டத்திலே அவர்களிடத்திலே விளக்கம் கோருவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரிடத்திலே விளக்கம் கோருவது தான் ஒழுக்காற்று நடவடிக்கையுடைய முதல் படி. இதற்கு முன்னரும் கட்சியிலே இருந்து கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக செயற்பட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக குறைந்தது அவர்களுக்கு நியமனம் என்றுமே கொடுக்கப்படவில்லை. ஆகையினாலே கட்சி சாதாரணமாக இதுவரை காலமும் நாங்கள் இயங்கின வகையிலே இயங்குவதாக இருந்தால் அப்படியானவர்களுக்கு நியமனம் கொடுக்கப்பட மாட்டாது என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. 2015 ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு அளிப்பதாக எங்களுடைய கட்சி மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்து அறிவித்த ஒரு சில நாட்களுக்குள்ளே மன்னாரை சேர்ந்த திரு சிவகரனும் திருமதி அனந்தி சசிதரனும் அதற்கு மாறாக ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்தியதன் காரணமாகவே அவர்கள் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டு அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அப்படி இருக்க இந்த தடவை கட்சி எடுத்த தீர்மானம் அதிலேயும் ஒரு தீர்மானம் மட்டுமல்ல, சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்கிறன்றது இறுதியாக எடுத்த தீர்மானம். தமிழ் பொது வேட்பாளர் என்று தன்னை அடையாளப்படுத்தியவருக்கு ஆதரவு இல்லை என்றும் திட்டத்தெளிவாக ஒரு தீர்மானம், அவரை தேர்தலில் இருந்து விலகச் சொல்லி இன்னும் ஒரு தீர்மானம், அப்படியாக திரும்ப திரும்ப பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அவரிடத்திலே விளக்கம் கோரி கடிதம் எழுதப்பட்டிருந்த சூழ்நிலை, அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதை குறித்து கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் அதுக்கு முன்னரே நாங்கள் விடுத்திருந்தோம். ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு ஆதரவாகவோ அல்லது கட்சி முடிவுக்கு மாறாக வேறொருவருக்கு ஆதரவாகவோ
செயற்பட்டவர்களிடத்திலிருந்துதான் நாங்கள் விளக்கம் கோரியிருக்கிறோம். நியமனக்குழுவினுடைய முடிவு இறுதியானது. ஆகையினாலே அப்படியாக செயற்பட்டவர்களுக்கு நியமனம் கொடுக்கப்படுமா இல்லையா என்று நான் தனியனாக கருத்து கூற முடியாது. ஆனால் ஒரு கட்சி கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு கட்சி ஒரு கட்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு கட்சியினுடைய முடிவுகளாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், நியமனங்கள் கொடுக்கப்படக்கூடாது. அது நான் சொல்லித்தான் இவருக்கும் தெரிய வேண்டும் என்பதல்ல. ஆலோசகர்களாக மட்டும் அவர்கள் இருந்து பாராளுமன்ற செயற்பாடுகளிலே புதியவர்கள் மட்டும் சரி திறமையாக செயற்பட முடியும் என்று நான் நினைக்கவில்லை. நான் பாராளுமன்றத்துக்கு புதியவனாக வந்தபோது திரு சம்பந்தன் நீண்டகால அனுபவஸ்தனாக அங்கே இருந்தார், திரு மாவைசேநாதராஜா இருந்தார், திரு விநாயகமூர்த்தி இருந்தார், மூத்த தலைவர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் மிக மிக முக்கியமானதாக எனக்கு மிளிந்திருக்கிறது. ஆகையினாலே அனைவரையும் அப்புறப்படுத்திவிட்டு எல்லாரும் புதிதாக அனுப்புவது என்பது ஒரு நடைமுறை சாத்தியமற்றதும் விவேகம் இல்லாததுமான ஒரு தீர்மானமாக இருக்கும். ஆகையினாலே ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து இருப்பதிலே எந்த தவறும் கிடையாது. அவர்கள் கட்சி ஒழுக்க நெறிகளுக்கு ஏற்ப நடந்து கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நியமனம் கொடுத்து, ஆனால் கூடுதலாக இளையவர்களை இந்த தடவை அறிமுகப்படுத்துவது அத்தியாவசியம் என்று நான் நினைக்கிறேன். நான் பல வழக்குகள் கூட செய்திருக்கிறேன். இந்த எங்களுடைய பிரதேசங்களில் மட்டுமில்லை, இலங்கை பூராவும் தேவைக்கு அதிகமாகவும் சட்ட விரோதமாகவும் பார் பெர்மிட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு மாறாக பல வழக்குகள் நான் செய்து உச்சநீதிமன்றத்திலையும் தற்போது நான் ஒரு வழக்கு செய்து கொண்டிருக்கிறேன். அதிலே ஒரு இடைக்கால தடை கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது, சட்டவிரோதமாக பார் லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது என்று. அப்படி இருக்கத்தக்கதாக ரணில் விக்ரமசிங்க ஆட்சியிலே பலருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, எண்ணிக்கைக்கு மேலதிகமாகவும் கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது எங்களுடைய பிரதேசங்கள் பிரதேசங்களிலே பொதுமக்களுக்கு ஊறு விளைவிக்கிற வகையிலே இப்படியான புதிய லிக்க பெர்மிட்டோடு பார் திறக்கப்படுவது மக்களுக்கு பெரும் தடையாக ஊறு விளைவிக்கிறதாக இருக்கிறது. பொது தொந்தரவு என்ற அடிப்படையிலே பல இடங்களிலே நானே வழக்குகள் செய்து அவற்றை நிறுத்தியிருக்கிறேன். முழங்காவிலே ஒரு பார் அப்படியாக நிறுத்தப்பட்டது, இப்பொழுது உடுப்பட்டியிலேயே ஒரு பாருக்கு எதிராக அப்படியான ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே பொது தொல்லை என்று மக்களே முறைப்பாடு செய்கிறதன் அடிப்படையிலேயும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த பார் லைசன்ஸ் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளினுடைய சிபார்சுகளின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டதான தகவல் ஏராளமாக வந்து கொண்டிருந்தது. பலர் இது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டு என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் ஒரு ஆதாரத்தோடு ஒரு தகவல் வந்திருக்கிறது. முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரனுடைய சிபார்சின் பேரிலே இப்படியாக பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருப்பதாக. மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் இது. ஆகையால் அவரை விட அங்கஜன் ராமநாதனுடைய தகப்பனுடைய சிபார்சின் பேரிலையும் ஒரு பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டதற்கான அத்தாட்சி அந்த கடிதம் கூட வெளிவந்திருந்தது. ஆகவே அப்படியான மக்கள் பிரதிநிதிகள் சிபார்சு செய்து பார் லைசன்ஸ் எடுத்து அதனை பல கோடி ரூபாக்களுக்கு வேறு ஆட்களுக்கு விற்ற குற்றச்சாட்டு தான் இப்பொழுது முன்னிற்கிறது. அரசாங்கம் இது சம்பந்தமாக தீவிர விசாரணை நடத்துவதாக நான் அறிகிறேன். இன்னும் ஒரு இரு தினங்களிலே யார் யார் இப்படியாக செயற்பட்டார்கள் என்ற முழு லிஸ்ட்டும் வெளியாகும் என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே பொறுத்திருந்து பார்ப்போம் எவரெவரெல்லாம் இப்படியாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்று. அப்படியாக செயற்பட்டவர்களுடைய தகவல்கள் வருகிற போது இது நல்ல தருணம். நீங்கள் தேர்தலை பற்றியும் கேட்டீங்கள், நல்ல தருணம். மக்கள் அடியோடு அவர்களை நிராகரிக்க வேண்டும்.
அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருக்கும். இப்பொழுதே அதை கொடுத்து நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலை எழலாம், அல்லது அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்து 3-2 பெரும்பான்மைக்கு சற்று குறைவான ஆசனங்கள் கிடைக்கக்கூடும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு எங்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய வாக்குகளும் தேவைப்படும். அப்படியான சூழ்நிலையும் ஏற்படலாம். இந்த புதிய அரசாங்கத்தை அமைக்கிறவர்கள் ஊழலுக்கு எதிராக செய்கிற அத்தனை விடயங்களுக்கும் எங்களுடைய முழுமையான பங்களிப்பை நாங்கள் கொடுப்போம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, எந்த விதமான தயக்கமும் எங்களுக்கு இருக்காது. ஆனால் அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போமா என்று இப்பொழுது சொல்ல முடியாது. அது தேர்தலுக்கு பின்னரான ஆசன பங்கீடு எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கும். ஆகையினாலே அந்த நேரத்திலே தான் அதை பற்றி சொல்லலாம். தமிழ் தேசியம் என்று சொல்லி 83 அமைப்புகளும் 7 அரசியல் கட்சிகளும் சேர்ந்ததாக சொல்லித்தான் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடையாளத்தோடு ஒருவர் நிறுத்தப்பட்டிருந்தார். ஒரே ஒரு கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்த தமிழ் கட்சி. வேறு 4-5 கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கக்கு ஆதரவாக செயற்பட்டார். ஆகவே நாங்கள் ஒரு கட்சியாக யாருக்கு ஆதரவு அளித்தோமோ அவர்தான் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் வென்றவர். மக்கள் எங்களுடைய ஆலோசனைக்கு அமைவாகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். மக்களுடைய நம்பிக்கை இலங்கை தமிழரசு கட்சி மீது மட்டும்தான் இருக்கிறது, ஒருவர் மீதும் இல்லை. அதே நம்பிக்கை தொடர்ந்து இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மற்றவர்கள் பிரிந்து போனால் அதில் பிரச்சனை இல்லை. விசேடமாக ஊழலுக்கு எதிராக ஒரு மாற்றத்துக்கு ஆதரவாக நாட்டிலே ஒரு கோரிக்கை எழுந்து மேலெழுகிற வேளையிலே அதிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி மீது தான் மக்களுக்கு கூடுதலான நம்பிக்கை இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகையினாலே எண்ணிக்கை, கட்சிகளுடைய எண்ணிக்கையை வைத்து கொண்டு நாங்கள் ஒருவரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உறுப்பினர் அரசியல் கட்சிகள் கூட இருக்கின்றன, அது அரசியல் கட்சிகளோட எண்ணிக்கை, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மக்களுடைய நம்பிக்கை யாருக்கு இருக்கிறது என்பது தான் பிரதானமான கேள்வி. இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி மீது மட்டும்தான் மக்களுடைய நம்பிக்கை இருப்பது என்பது தெளிவாகும்.